வணக்கம். இந்த வளாகில் நம்ம இருக்க கம்யூனிட்டியில் நடந்த ஹெரிட்டேஜ் ஈவெண்ட்டை பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஈவெண்ட் எதுக்கு நடத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா, யூஎஸில் இருக்கிற பல நாட்டு மக்களோட கல்ச்சர், ஃபுட், ஃபெஸ்டிவல், மியூசிக் போல் நிறைய விஷயங்களை அவங்களும் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறதுக்காகவும் நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நடத்துகிறாங்களாம். இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஒரு சில கண்ட்ரி பார்த்தோம்னா அவங்களோட ஆன்டிக் ஐட்டம்ஸை வச்சுருந்தாங்க. இன்னும் சில கண்ட்ரி வந்து அவங்களோட ஃபேமஸ் சிக்னேச்சர் ஃபுட் எல்லாம் எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க நாட்டில் கொண்டாடுற ஃபெஸ்டிவல்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமஸாக அவங்க நாட்டை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சார்ட் மாதிரி எழுதி அதையும் வச்சுருந்தாங்க. ஸ்கூல் காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அது தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் கல்ச்சுரல் ஈவெண்ட்டை பார்க்கறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்ஜாயபிளாகவும் இருந்தது. She was our representative from the PTSA who spearheaded this, brought all of this together. We appreciate all of her efforts in making tonight happen. I know this has been an Urbana tradition for years, and we are so thankful that she brought it back to us this year. If we could give a round of applause to Ms. Menon, please, that'd be great. Banda alaya ashe ashe banda alaya ashe
This instrument is made of gourd, has beads around it, can tell many stories of ancestors far and wide. But we can also say the djembe, and it helps us welcome all of us into any space. When I say Fanga Alafia, I need you to say Ashe, Ashe. Can you help me with that? One, two, here we go. Fanga Alafia, Ashe, Ashe. Fanga Alafia, Ashe, Ashe. Hey! Yeah.
Yeah.
ஈவெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் கிட்ஸ் எல்லாருக்குமே குடி பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே எல்லா கண்ட்ரீஸை பற்றி இன்ஃபர்மேஷனை இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸை தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பாஸ்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கிட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் போயிட்டு அங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டு வரணும். யார் வந்து நிறைய ஸ்டாம்ப்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்ன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.